ஸோ பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து டிக்கெட்டு ஃபில் ஆலைக்கான டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து டாஸ்க் முடியாது, ஏன்னா வந்து எபிசோடில் அந்த டாஸ்க்கை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டாங்க. டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட மிட் நைட் 4 o'clock வரைக்கும் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலேக்கான டாஸ்க் என்னன்னா, ரெண்டு பேர் கொண்ட குரூப்பாக மாறி 4 பேர் வந்து போர்டை பிடிச்சிக்கணும் தூக்கி. ஸோ கை ஒத்த கையால் ஒரு கை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போர்டை வந்து 4 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கணும். சப்போஸ் போர்டு வந்து கீழே கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அதே இடத்துல வச்சு பேலன்ஸ் பண்ணுமே தவிர கையும் நவுத்தக்கூடாது போர்டையும் நவுத்தக்கூடாது. ஸோ இப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நிக்சன், மாயா, பூர்ணிமா அண்ட் விசித்ரா. ரெண்டாவது குரூப் வந்து தினேஷ், ரவீனா, மணி அண்ட் விஷ்ணு, இவங்க 4 பேரும். ஸோ இவங்க வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாருமே பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 hour 2 hours கிட்டே போயிடுச்சு. அப்போ வந்து நிக்சன் வந்து கையை எடுத்துகிட்டு வச்சுட்டார், லைக் கையை வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுட்டார். ஸோ அது வந்து கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ வந்து பிக் பாஸ் வந்து கையை எடுத்து வச்ச காரணத்தினால ஃபஸ்ட் அவுட் ஆகிறது நிக்சன் சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ நிக்சன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 3 hours வரைக்கும் போச்சு கேமு. விசித்ரா மேமால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடில, ஆனால் கிவ் அப் பண்ணால் போர்டு கீழே இறங்கிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பிக் பாஸ் சொன்னாங்க, சப்போஸ் விசித்ரா வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, அந்த சைடு வந்து கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா, அந்த சைடை வந்து அர்ச்சனாவும் விஜயும் பிடிச்சி இவங்களை பேலன்ஸ் பண்ணலாம் தூக்கி. அண்டு வந்து ரெண்டு பேரும் பூர்ணிமாவும் மாயாவும் ஒரே சைடில் நின்றதுனால அவங்க ஹேண்டை மூவ் பண்ணினா கையை எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடில் நின்று பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ விசித்ரா மேம் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்க விஜயும் அர்ச்சனாவும் சேர்ந்து. ஸோ இந்த இடத்துல பூர்ணிமா அப்படியே ஆப்போசிட் சைடில் இருந்தாங்க, மாயாவும் பூர்ணிமாவும் லெஃப்ட் சைடில் இருந்தாங்க, அப்படியே ரைட் சைடுக்கு ஸ்லைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ பூர்ணிமா ஒரு சைடு, மாயா ஒரு சைடு. இங்கே வந்து போர்டு இறங்கிட்டு வந்துச்சு தவிர யாரும் கையை எடுக்கவே இல்லை, கிவ் அப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 4 hours கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3:30, 3 o'clock இருக்கும். அப்படி இருக்கும்போது பூர்ணிமாவுக்கு பயங்கர கைவலி, பூர்ணிமாவால் முடியல, கொஞ்சம் ஆசண்டு கிவ் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணும்போது திருப்பியும் அப்படி தான் போர்டை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி மாயாவோட கையை சென்டருக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி மாயா ஸ்லைட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு, மாயா கிவ் அப் பண்ணவே இல்லை. மாயா வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில் ஆகிற வரைக்குமோ மாயா போயிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து மாயாவோட போர்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சைடு வந்து கீழே அந்த தரையை தொட்டுருச்சு. அங்கே இருக்கிற பிளாக், எந்த பிளாக்கில் வச்சுருந்தாங்களோ அந்த பிளாக்கை வந்து போர்டு ஒரு சைடாக சரிஞ்சு கீழே பட்டுருச்சு. ஸோ அது பட்ட காரணத்தினால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போர்டு வந்து கீழே வரக்கூடாது, ஸ்லைட் ஆகிட்டு வரலாம், ஆனால் அந்த பிளாங்கை தொடக்கூடாது, பிளாங்கை தொட்டுருச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ மாயாவுக்கு வந்து 5th place வித் 1 point. அவங்களுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலேயில் 1 point ஏறி இருக்கு இப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 பேரும் அப்படியே தான் நிற்கிறாங்க, போர்டு மட்டும் கீழே இறங்கியிருக்கு, ப்ளஸ் யாருமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போது விஷ்ணு வந்து கிவ் அப் பண்ண சொல்லுவார் தினேஷ். அவர் வந்து இல்லை, நான் வந்து 5 point எடுக்கணும், நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் தினேஷால் முடியல, தினேஷ் கையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு முடியல நீங்கள் விளாண்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விஷ்ணுவாலேயும் முடியல, விஷ்ணுவும் வந்து சரி ரவீனாவே இந்த டிக்கெட் ஃபினாலே ஐ மீன் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதனால் நான் விட்டுறேன், ஏன்னா பாவம் அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ நேரமாக நிற்கிது, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் போதும்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்துகிட்டு போய் படுத்துடுறாரு. அவரால் முடியல, கை வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் மணியும் ரவீனாவும் தான் நிற்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி மணி ஒரு சைட்லேயும் ரவீனா ஒரு சைட்லேயும் நிற்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நிற்கும் போது டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் வந்து 4 hoursக்கு மேலே ஆகிடுச்சு, விடிய காலையில் 3:30 ஆகிடுச்சு. அப்போ வந்து மணி விட்டு கொடுத்துட்றாரு, மணி வந்து கிவ் அப் பண்ணிடுறாரு, சொல்லிவிட்டு கையை எடுத்துடுறாரு. போர்டு கீழே விழுந்துருது, ரவீனாவோட ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக போர்டு கீழே விழுந்துருச்சுன்னா ஃபுல்லாக விழுந்துருது, ஏன்னா அவர் விட்டுட்டார் சொல்லிவிட்டு யாரும் குடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ரவீனாவோட கை வந்து போர்டிலே தான் இருந்துச்சு, இவர் எடுத்துட்டார். ஸோ யார் ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணான்னு பிக் பாஸ் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்லி மணி. ஸோ மணி எடுத்ததுனால 1st place கோஸ் டு ரவீனா வித் 5 points, 2nd place மணி வித் 4 points, 3rd place வந்து விஷ்ணு வித் 3 points, 4th place தினேஷ் வித் 2 points, மாயா வந்து 5th place வித் 1 point. ஸோ இவங்க எல்லாருக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் போர்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ ஸ்கோர் போர்டில் ஏற்றின பாயிண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா, விஷ்ணு லீடிங் வித் 10 points, அதுக்கப்புறம் தினேஷ் வித் 4 points, மாயா வித் 4 points, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து இப்போது 6 points, பூர்ணிமா, நிக்சன் இவங்க எல்லாருமே 4 points இருக்காங்க இப்போது. அண்ட் விசித்ரா மேம் வந்து 4 points இருக்காங்க, 3 points இருக்காங்க. அண்ட் ரவீனா வந்து இப்போ வந்து
செவன் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் டாப்பில் இருக்கிறது வந்து விஷ்ணு. மேபி விஷ்ணு டிக்கெட்டை ஃபினாலே ஜெயிக்கிறாரா இல்லை அடுத்தது ஒரு டாஸ்க் இருக்கான்றது தெரியல. மேபி இதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டாஸ்க்லாம் இருந்துச்சுன்னா ரவீனா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி மணி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் டோட்டலாக வின் பண்ணால் ஸ்கோர் படி பார்த்தா. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.